ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா தார் 2020 அப்கமிங் எஸ்யூவியை பற்றி தாங்க நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மஹிந்திரா தார் 2020 பற்றி பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸலன்ட் ப்ரைஸிங்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த மஹிந்திரா தார் 2020 மாடலில் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட லுக்கு தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம ரேங்குலர் ஜீப்பை பற்றின ஒரு ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். அந்த ரிவ்யூவை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி ரேங்குலர் ஜீப்போட ஒரு பெரிய ஃபேனுங்க. ஏன்னா அந்த ரேங்குலர் ஜீப்போட லுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கூட சம்டைம்ஸ் நான் யோசிச்சிருக்கேன், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி காசுக்கு சேர்த்து வச்சு லோனை போட்டாச்சும் இந்த ஜீப்பை வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட ரேட்டை பார்த்த உடனே எனக்கு மயக்கமே வந்துடுச்சுங்க. ஏன்னா அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 60 லட்சம் ரூபாவாம். ஸோ அந்த மாதிரி வாங்கி ஓட்டுறதுக்கு நம்ம ஒரு இந்தியன் மூளை எப்படி வேலை செய்யணும்னு பார்த்திங்கன்னா, 60 லட்சம் ரூபா அதில் போடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இங்கே செகண்ட்ஸில் பென்ஸு கிடைக்கும், 20 லட்சம் ரூபாய்க்கு பிஎம்டபிள்யூ கூட கிடைக்கும். அது மாதிரி வாங்கி ஓட்டிட்டு போயிடலாமேனு கூட தோணும். ஆனால் எனக்கு அந்த ஜீப்போட அந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு முன்னே இருந்த மஹிந்திரா தாரோட மாடல்லாம் வந்து நிறையவே வந்திருக்கு, ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மஹிந்திரா தார் 2020 மாடலை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களே இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ரேங்குலர் ஜீப்போட கம்ப்ளீட் டிசைனை, அவுட்லுக்கை ஒரு 90% இவங்க இந்த மஹிந்திரா தாரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்ம வீடியோவில், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரேங்குலர் ஜீப்புக்கு கொடுக்குற ப்ரைஸிங் கிடையவே கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொடுத்து வாங்க முடியுமோ அந்த ப்ரைஸிங் தான் அவங்க வச்சுருக்காங்க. அதுவும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோவை பாருங்கள். இப்போ இவங்க ரிலீஸ் பண்ண போகிறது செகண்ட் ஜென்ரேஷன் தார்னு சொல்கிறாங்க, வித் பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியண்ட். ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே இதில் வருதுங்க. இப்போது இந்த பெட்ரோல் வேரியண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக ஒரு 2.0 லிட்டர் டர்போ சார்ஜர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீசலில் பார்த்தீங்கன்னா BS6 டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 2.2 லிட்டர்ஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபெசிலிட்டி வந்து மஹிந்திராவில் வேறு எந்த எஸ்யூவில் வரும்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா ஸ்கார்பியோவில் வரும். ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனையும் அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் தான் இதில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் காமனாக கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 6-speed மேனுவல் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதே 6-speed ஆட்டோமேட்டிக்லையும் இருக்குங்களாம். ஸோ இது ரெண்டு வேரியண்ட்டும் வருது. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கொடுத்து தான் இந்த மஹிந்திரா தார் 2020 இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு 4-wheel டிரைவுங்க. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் வித் LED DRL இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 7-inch டச் ஸ்க்ரீன் இருக்குது. அதாவது நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட் யூஸுக்காக பாட்டு போடுறீங்களா, படம் போடுறீங்களா, ஸோ 7-inch டச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. அண்ட் ஆட்டோ ஏசியும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதோட இன்டீரியர் வந்து வாஷபிள் இன்டீரியர். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாகவே இன்டீரியரெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ரெண்டாவது ரிமூவபிள் ரூஃப். ஸோ ஆல்ரெடி இந்த ரேங்குலரில் இதுக்கு முன்னாடி இருந்த ஜீப் தாரில் இருந்தால் மாதிரி நீங்கள் உங்களோட ரூஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஓட்டலாம், ரூஃபை கவர் பண்ணிவிட்டும் ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரெண்டாவது இதில் இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் ஃபேஸிங் ரியர் சீட்ஸுங்க. யூஸ்வலாக இந்த பழைய ஜீப்லலாம் பார்த்தீங்கன்னா, பழைய மஹிந்திராவோட ஜீப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்னாடி உட்காடுறவங்களுக்கு வந்து இந்த போலீஸ் ஜீப்பில் அரெஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி ஹாரிசான்டலாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா மற்ற கார்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் சீட்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் வந்து ஒரு மாதிரி சைடாக தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வர தார்லே வந்து ரியர் ஃபேஸிங் சீட்ஸ் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாடலை தான் இதுலேயும் கண்டினியூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த 6-seater மாற்றக்கூடிய ஜம்ப் சீட்ஸ் ஆப்ஷனும் இருக்கான். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற காரை இந்த மஹிந்திரா எஸ்யூவியை நம்ம வாங்க மாட்டோம் நாங்கள் சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கலர்ஸ் வருது, இதோட ப்ரைஸிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் இதை எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்றதையும் இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்கள்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி இதோட சேஃப்டியை நம்ம பார்க்கணும் இல்லைங்க. இதுக்கு சேஃப்டிக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டு. என்னங்க யோசிக்கிறீங்களா? சீட் பெல்ட்டு ஆப்வியஸாக வரும், அது இல்லாமல் ஏர்பேக்ஸ் இருக்குது. ஏர்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு மட்டும் இல்லை, பேசஞ்சர் ஏர்பேக்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடிய ஏபிஎஸ் சிஸ்டம் இதில் இருக்குங்க. அதாவது ஆன்டி ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இதில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் ரியர் பார்க்கிங் சென்சாரும் இருக்குது. ஸோ பார்க் பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அழகாக நம்ம டிஸ்பிளேயில் பார்த்து பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட் ரிமைண்டர் இருக்குங்க. இது நிறைய காரில் இருக்குது, பட் இருந்தாலும் உள்ள ஒரு அலாம் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க பொழுது. நீங்கள் சீட் பெல்ட் போடலன்னா கீங்கின்னு கத்தம் போல இருக்குது. ஏன்னா என்னோட கார்லலாம் பார்த்தீங்கன்னா அலாம் சிஸ்டம் இல்லை, அதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி அலாம் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ சேஃப்டி இஸ் ஃபஸ்ட், சேஃப்டி வந்து இதில் பெஸ்ட்டுங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே மறந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த இன்ஜினோட டீசல் இன்ஜினும் பெட்ரோல் இன்ஜினோட கெப்பாசிட்டி எவ்வளோன்றதை நம்ம பேச மறந்துட்டோம் பார்த்தீங்களா. அதை வந்து இப்போ நான் சொல்கிறேன். இதோட டீசல் இன்ஜினோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2184 சிசி. ரெண்டாவது பெட்ரோல்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1998 சிசி. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு இவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி. இந்த இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்ப்போங்க. இது மொத்தமாக ஒரு 57 லிட்டர் பெட்ரோலோ டீசலோ பிடிக்குமாங்க. ஸோ 57 லிட்டர் நீங்கள் எங்கேயாவது லாங் போகிறதா இருந்தால் அழகாக டீசலோ பெட்ரோலோ ஒரு 57 லிட்டர் ஒரு 56 லிட்டர் போட்டு கிளம்பிடலாம். இப்போது இந்த மஹிந்திரா தார் 2020 கலர்ஸை பற்றி பார்ப்போங்க. இவங்க என்னென்ன கலர்ஸில் வந்து இந்த எஸ்யூவி ரிலீஸ் பண்ணுறாங்கன்ட்டு மொத்தமாக 6 கலர்ஸ் கொடுக்கலாங்களாங்க. ஸோ அந்த 6 கலர்ஸில் முதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கிரே. ஸோ இந்த இது தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஆக்வா மெரேன்னு சொல்லிட்டு ஒரு கலர் வருது. மூணாவது ராக்கி பெய்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கி கலர், அதாவது இந்த போலீஸ் ஜீப் கலரில் ஒன்று வருது. நாலாவது மிஸ்டிக் காப்பர்னு சொல்லிட்டு ஒரு கலர் விடுறாங்க. அஞ்சாவது ரெட் ரேஜ் அப்படின்ற ஒரு கலர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நப்போலி பிளாக். ஸோ இந்த 6 கலர்ஸ் தான் அவங்க வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போ இதோட ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போங்க. இதோட ப்ரைஸிங் வந்து இப்போ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்ரோடு ப்ரைஸு 9,49,000 ரூபா, அதாவது 9,49,000 இருந்து 12,49,000 வரைக்கும் இதோட ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க ப்ரைஸை வந்து எப்படி மாற்றுறாங்க, ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றது இதோட லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். இதோட லான்ச் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது நம்ம காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பேர் த பிளான் இந்த லான்ச் நடக்கும்னு நான் நம்புகிறேன். லான்ச் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் இதை பற்றி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இது தாங்க நம்ம மஹிந்திரா தார் 2020 ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைசிங் அண்ட் கலர்ஸை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ என்னால் முடிஞ்சது நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் கார் ஃப்ரீக்ஸான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முன்னவே சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.